கோதுமை மா இறக்குமதி தொடர்பான அனுமதி வெளியானது புதிய தகவல். இலங்கையில் நடத்துனர் இன்று இயங்கும் அதிநவீன பேருந்து சேவை திட்டம். இலங்கையில் நடத்துனர் இன்று இயங்கும் அதிநவீன பேருந்து சேவை திட்டம். அரச சேவை ஆட்சேர்ப்பு தொடர்பில் புதிய திட்டம் வெளியாகிய தகவல். சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சடிக்கும் பணி விரைவில் ஆரம்பம். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை கோதுமை மாவினை திறந்த கணக்குகள் மூலம் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. பான் மற்றும் பிற பேக்கரி பொருட்களின் விலைகளை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. நடத்துனரின்றி இயங்கும் அதிநவீன பேருந்து சேவையை ஆரம்பிப்பதற்கான திட்டம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனவிற்கும் தனியார் தொழில்நுட்ப குழுவினருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் கையடக்கு தொலைபேசி செயலி மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து சேவை பற்றி அறிமுகம் செய்யப்பட்டது. கொழும்புக்கோட்டை கம்பெனி தெரு, கொழும்பிட்டி, பம்பலப்பிட்டி, பொரள்ளி நகர மண்டபம் உட்பட கொழும்பு நகரின் பெரும்பாலான பிரதான நிலையங்களை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. எவ்வளவு தூரம் பேருந்தில் பயணித்தாலும் 200 ரூபாய் மாத்திரமே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் என்பது இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும். தொலைபேசி செயலி மூலம் கட்டணம் செலுத்தப்படும் என்பதால் இந்த பேருந்துகளில் நடத்துனர் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் திருத்தச் சட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசக்கர தெரிவித்துள்ளார். அக்டோபர் 26ஆம் தேதி முதல் இந்த சட்டம் அமல்படுத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் மதிப்பீட்டை தொடர்ந்து பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செய்வதற்கான புதிய சில்லறை விற்பனையாளர்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் உள்நாட்டு சந்தைக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் விஜயசக்கர தெரிவித்துள்ளார். அரச சேவைக்கு ஆட்களை உள்ளிருப்பது தொடர்பில் புதிய திட்டம் ஒன்றை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அறிவித்துள்ளார். இதன்படி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய பல்கலைக்கழகங்களின் பட்டதாரிகளையும் பட்டதாரி நியமனங்களில் உள்வாங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று தினம் இது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால யுத்த அனர்த்தம் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியாவில் தங்கியிருந்த காலப்பகுதியில் இந்திய பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று பட்டதாரிகளானவர்கள் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் தங்கள் சொந்த இடங்கள் திரும்பியுள்ளனர். அவ்வாறானவர்கள் அண்மைய காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அரசு சேவைக்கான பட்டதாரிகள் ஆட்சேர்ப்புகளின் போது வெளிநாட்டு பட்டதாரிகள் என்ற அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்களினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரிகளை அரசு சேவையில் உள்ளிருப்பதற்கு பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஆகியோரினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் முதல் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சடிக்கும் பணியை ஆரம்பிக்க உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்த வாரம் ஜெர்மனியிலிருந்து 500,000 அட்டைகளை இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நிஷாந்த் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இதுவரை 600,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட உள்ளதாக மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. நிரந்தர சாரதி அனுமதி பத்திரம் வெளிநாடு செல்வோருக்கு மாத்திரம் அட்டைகளில் அச்சிடப்படும் என ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மா இறக்குமதி தொடர்பான அனுமதி வெளியானது புதிய தகவல். இலங்கையில் நடத்துனர் இன்று இயங்கும் அதிநவீன பேருந்து சேவை திட்டம். இலங்கையில் நடத்துனர் இன்று இயங்கும் அதிநவீன பேருந்து சேவை திட்டம். அரச சேவை ஆட்சேர்ப்பு தொடர்பில் புதிய திட்டம் வெளியாகிய தகவல். சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சடிக்கும் பணி விரைவில் ஆரம்பம்.